இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரணபரியந்தம் நடத்திடுவா, என்னை நடத்திடுவா. மரணபரியந்தம் நடத்திடுவா, என்னை நடத்திடுவா. நடத்திடுவி இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவி. சேர்ந்து சொல்லுவோம், நடத்திடுவி இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவி நடத்திடுவி இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவி நடத்திடுவி. சத்தத்தை உயர்த்தி
சூழ்நிலைகள் வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் உன்னில் நற்கிரியை துவங்கினவர் கிறிஸ்துவின் நால்வர் இந்த முடிய நடத்துவார் என்று நம்பி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல என்னை கடைசி வரைக்கும் நடத்துகிற ஒருவர் என்னோடு இருக்கிறார். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் you may be watching this with many situations. ஒருவேளை பலவிதமான போராட்டங்களை கடக்கிற சூழ்நிலையே நீ நடந்து கொண்டிருக்கலாம். பட் ரிமெம்பர் திஸ், God will definitely lead you. கர்த்தருனை கடைசி வரைக்கும் கரம் பிடித்து நடத்த, ஓ நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ரெண்டு கையை கடைசியா உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பன்னவ நம்புவே நீருதி வரை, நம்புவே நீருதி வரை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்புவே நீருதி வரை, நம்பு பார்த்து ஆசையா சொல்லலாமா? யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணலாமா? யாக்கோபின் தேவன் ஜீசஸ் என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவன் என்னை வெறுக்கவில்லை. சொல்லுங்க. கையை உயர்த்தி அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் இல்லங்களை ஆளுகை செய்கிறதுக்காக சொல்கிறோம். என்னை அழைத்தவர், என்னை கரம் பிடித்தவர், ஓ கிறிஸ்துவின் நால்வர் எந்த முடிவு
உயர்த்தி நடத்திடுவீர். Oh, as we declare that God will lead me. கர்த்தர் உன்னை தொடர்ந்து நடத்தவர், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைய உயர்த்தி அல்லேலூயா. Thank you, Holy Spirit. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் என்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் என்றோ. கடல் ஆழத்திலும் அக்கினி சூழையிலும் என்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. ஆவியில் ஆராதனை தன பேரு சொல்ல முடியும். என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. ஆவியில் ஆராதனை கைய உயர்த்தி நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை. நம்பிக்கை இழந்து போய் எல்லாவற்றும் என் வாழ்க்கையில் முடிந்து போனது என்ற சூழ்நிலையில் ஒருவேளை இந்த காரியத்தை எங்களோடு கூட இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஓ கடைசி வரைக்கும் உன்னை நடத்த ஒருவர் உண்டு என்பதை மறந்து விடாது. ஓ கடல் ஆழத்திலும் அக்கினி உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உணருகில் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. மாவில் ஆராதனை என்றுரை செய்தவரை எஸ்தோதனை. கடைசி வரைக்கும் எங்களுக்கு துணையாயிருக்கிற எங்கள் கண்மலையே, We bless your name, oh God. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இயேசு உண்டெனக்கு. மனது ஒருபோதும் கலக்கமில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலில் என் செய்தவரை ராபா செதிலிரே அந்தரமணலா.
நித்த தேவ பலத்திற்காக. ஓ, we thank you Jesus, we thank you Holy Spirit, we thank you Holy Spirit. Be still and know that I am God. நானே தேவன் என்பதை நீ அறிந்து கொள். Father, we bless you. We bless your holy name. We bless your holy name. நம்பிக்கை எல்லாம் இழந்து போய் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. ஒருவேளை you're watching this with us, just lift up your hands towards heaven. ஆண்டவர் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். Hallelujah. உன் நடுவில் நான் அற்புதம் செய்வே, உன்னை நான் நடத்திடுவே, உன் நடுவில் நான் அற்புதம் செய்வே, உன்னை நான் நடத்திடுவே, கலங்கிடாதே திகைத்திடாதே, நானே உன் தேவன். கலங்கிடாதே திகைத்திடாதே, நானே உன் தேவன். ரெண்டு கையை உயர்த்தி அற்புதம் செய்யும் என் தேவன் உன்னோடு நிச்சயமாய் நடத்திடுவான். சுகப்படுத்தும் என் தேவன் உன்னோடு புதுபலன் தந்திடுவான். சொல்லுங்க, அற்புதம் செய்யும் பலவீனத்தோடு ஒருவேளை எழும முடியாத அளவிற்கு மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உன் சரீரத்தில் இப்பொழுது as you sing புதுபலத்தை தருகிறவர் என்று பாடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு மகிமையான தேவ பலன் உன் சரீரத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதம் செய்யும் என் தேவன் உன்னோடு நிச்சயமாய் நடத்திடுவா. சொல்லுங்க, சுகப்படுத்தும் தேவன் உன்னோடு புதுபலன் தந்திடுவான். கடைசி வரை உன்னை நடத்திடுவான் விலகாமல் உன்னை. ஓ ஜீசஸ், கடைசி வரை உன்னை மாஷந்தலரா. சொல்லுங்க, கடைசி வர கடைசி வரை என்னை உன் குடும்பத்தை ஊழியத்தை நீ ஆரம்பித்த எல்லா காரியத்தையும் ஜெயமாய் முடிக்க அவர் வல்லமை உள்ளவர். அதுவரை உன்னை கைவிடாமல் உன்னை நேர்த்தியாய் நடத்துவார். எத்தனை சோர்வுகள் உனக்கு எதிராக வந்தாலும் பயப்படாத. சொல்லுங்க, கடைசி வர கடைசி வரை இயேசுவே. கரங்களை உயர்த்தி வரை உன்னை நடத்திடுவா விலகாமல் உன்னை நடத்திடுவா. இதுக்கப்புறம் என்னை யார் நடத்துவா? எப்படி இந்த காரியத்தை செய்யப்போ? பல விதமான கேள்விகளோடு ஒருவேளை எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரன், அன்பு தாயாரே, உன்னை கடைசி வரைக்கும் நேர்த்தியாய் நடத்த இயேசு கிறிஸ்து உன் கரத்தை இன்றைக்கு பிடிக்கிறார்.
You all have to do, just lift up your hands and say, Lord, I trust you. Lord, I trust you. Abraham, oh, kanna mudita andavar kudutha darshanathiyum vaarthaiyum nambi, hallelujah, vaakku pannapatta pillaiye petrukondathu pole, ஓ ஹாலேலூயா, உண்மையாய் ஜெயமாய் உன்னை நடத்த இயேசு கிறிஸ்து போதுமானவர் இருக்கிறார். சூழ்நிலை எதிராக இருக்கலாம், ஹாலேலூயா, பார்ப்பதற்கு ஒன்றும் நடக்காது போல தெரியலாம், பட் ட்ரஸ்ட் ஜீசஸ், He will lead you through. ஆண்டவர் கடைசி வரை உன்னை அற்புதமாய் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதே, என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற உனக்கு நேராய், Lord, I speak your divine deliverance, healing. And all the people, those who are watching with us, just lift up your hands. Vanam thirandhu Deivam pesanum Vasalgal yella என்றால் திறக்கப்படுவதாக என்ற அர்த்தமா? கையை உயர்த்திருங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் எது எதெல்லாம் உங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்குன்னு. நீண்ட நாளாக அடைக்கப்பட்ட கதவுகளா இருக்கலாம். But now as we declare, எப்பத்தா நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக என்ற எங்களோடு இணைந்து நீங்கள் சொல்லும் பொழுது, பல நாட்களாய், பல மாதங்களாய், பல வருடங்களாய் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் திறக்க, ஓ தாவீதின் திறவு கோலை உடையவர் உங்களுக்காய் வாசல்களை திறக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். தீரக்கப்படுவதாக
ஆண்டு கர்ப்பம் பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஏச்சுக்கள் எல்லாம் என்னால தாங்க முடியல ஆண்டவரே. நின்னாலா இந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தம் தந்தவர் ஏன் இன்னும் தாமதிக்கிறார் என்று உடைந்து போன உள்ளத்தோடு ஒருவேளை இந்த நாளில நீங்கள் காத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். நிச்சயமாய் வாக்கு தத்தங்களை உன் வாழ்க்கையில செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்பர் ரெண்டு கையை உயர்த்தி ஆபிரகாமும் சாராலும் ஈசாக்கை பெறவே கர்ப்பத்தை தீர கலையோ நாளின் கண்ணீர்க்கு சாமுவேல் தந்து தீர்க்கனாய் எழுப்பலையோ அன்னாலும் ஜீசஸ் கண்ணீர்க்கு சாமுவேல் தந்து தீர்க்கனாய் எழுப்பலையோ. ரெண்டு கையை உயர்த்தி இல்லாதவைகளை இருப்பவை போல இல்லாதவைகளை இருப்பவை போல அழைத்து தந்தருளும் என்வா தந்தருளும் வானம் திறந்து பானம் திறந்து தெய்வம் பேசணும் வாசல்கள் எல்லாம் இயேசுவே ஜீசஸ் கையை உயர்த்தி எப்பத்தான் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு முடிய பிள்ளைகள் let them go forward, let them see the open door. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தடைப்பட்டிருக்குதோ Lord we declare it to be opened in the name of Jesus. பலவிதமான உபத்திரவங்களோடு சரீரத்தில் பலவீனங்களோடு பலவிதமான காரியங்களால் கட்டப்பட்டிருக்கிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் தொடணும்னு விரும்புறாரு. Finally, just lift up your hands wherever you are. God wants to heal you. He wants to heal your soul. He wants to heal your bodies. He wants to heal your sickness. Just be silent. Lift up your hands towards heaven. Alleluia. Alleluia. Father, I speak divine healing. யாரெல்லாம் சரீர பலவீனங்களோடு இந்த காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ wherever they are in this world, பலவீனப்பட்ட இடத்திலும் வலது கையை வைத்துக் கொண்டு just lift up another hand towards heaven and sing hallelujah, hallelujah, Father, hallelujah. Touch them, O God. Be healed in Jesus' name. Be healed, be healed, be healed. எங்கெங்கெல்லாம் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ from wherever they are watching,
ஹாலேலூயா. எந்தெந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்களோ, லார்ட் ஐ ஸ்பீக் யுவர் டிவைன் ஹீலிங். தேங்க் யூ ஃபார் டச்சிங் தி பாடிஸ் ரைட் நவ. Hallelujah, hallelujah. Every disease, every sickness out in Jesus name. Maka sebra hautala brahadutuna maukaraba. Oh hallelujah, hallelujah, hallelujah. Rendu kai apdi uyarthi. Hallelujah. Every sickness, I command you to leave the bodies right now. Ma shantala ramagatala rababa mamarala tuniyantara manalaba. Oh hallelujah, every spinal problem is getting healed. Hallelujah, I speak divine healing. Hallelujah, neenda nalai spinal problem odu prachanayodu paathukondirukkira un sarirathai kathar ippozhudhu thodugirar. Hallelujah, hallelujah, hallelujah. Lord, I speak divine healing on the bodies. Makra santelebra hautanamu karabana laba. Every disease out in Jesus name. Thank you God, thank you God, thank you God. Hallelujah. Every sickness out in Jesus name, out in Jesus name. Some of you here are feeling it right now in your bodies. Levra santiyantala makradudana maudana maavraba. ஒரு மகிமையான தேவ வல்லமை இப்போதே உன் சரீரத்தில். பல வருடமாய் பூட்டப்பட்டிருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற அந்த கர்ப்பத்தில் There is a miracle happening. Hallelujah, hallelujah. Every knee problem out in Jesus name. Hama shanta lekha thura mana la mahatoro lobo. Hallelujah, hallelujah. Father, we bless your holy name. Hallelujah. Hallelujah. Thank you, God, for your healing. If you believe it, say amen. Amen. Jesus' mighty name we pray. And the church said, Amen. Amen. Bless you. Bless you. God bless you.